இதுல நமக்கு என்ன காமெடியா இருக்குன்னா, ஒரு பிரதமர் வராரு, வந்து அவர் பேசுறாரு. அவர் பேசுறதுக்கு முன்னாடி ஒன்றிய அமைச்சர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நமது குடும்பம்னு சொல்லுவேன், நீங்க எல்லாம் திரும்ப என்ன சொல்லணும், மோடி குடும்பம்னு சொல்லணும். அங்க இருந்து ஒருத்தராவது எழுந்து ஓடிடுவாங்கன்னு பார்த்தா அதே மாதிரி கொஞ்சம் சேர் காலியா தான் இருந்துச்சு. ஆனால் இது அமைச்சருடைய ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பதால் எல்லா நாற்காலிகளும் திமுக இடத்தில் நிரம்பிதான் வழிகிறது. ஆனா எங்க அண்ணா அண்ணாமலைகிட்ட இருந்துதான் நாங்க கான்பிடன்ஸ் எல்லாம் இப்ப ஏத்திக்கிறோம். கான்பிடன்ஸ் லெவல் அதிகமாகணும், தன்னம்பிக்கை அதிகமாகணும்னா அண்ணாமலை வீடியோ தான் பார்க்கணும். ஏன்னா பெரிய மாநாடுங்க, திருச்சியில நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, இவர் சேரோட அவ்வளவு பெரிய கலந்துரையாடல், நாற்காலி கூட அவ்வளவு பாசமா பதிவா பேசிக்கிட்டு. அப்படிங்க இப்படிங்க ஐயா முன்னாடி யாரோ இருக்கிற மாதிரியே. இந்த யூடியூப்ல ப்ரொஃபசர் ஒருத்தர் கிளாஸ் எடுத்துட்டு போர்டு அழிப்பாரு. யூடியூப்ல முன்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் கேட்பாரு, எல்லாம் எழுதிட்டீங்களா, நான் அழிச்சிருட்டுமா அப்படின்னு கேட்பாரு. அவரா நினைச்சுக்குவாரு முன்னாடி யாரோ இருக்காங்கன்னு. அதே மாதிரி எங்க அண்ணன் முன்னாடி யாருமே இல்லைனா கூட, ஐயா உங்க ஓட்டு பிஜேபிக்கு தானங்க ஐயா, ஆமா உங்க ஓட்டு பிரதமருக்கு தானங்க ஐயா, ஆமா. அப்ப நீங்க உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரணும், என்னம்மா நீ தீக்கால இருக்க அவர அண்ணன் அண்ணன்ற அப்படின்னு சொல்லி. ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும், இன்றைக்கு அவர் பிஜேபியில் இருக்கலாம், ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு ஆடு மேய்க்க வந்திருக்கலாம், எல்லாமே சரி. ஆனால் அவரை ஐபிஎஸ் ஆக்கி அழகு பார்த்த இயக்கம், திராவிடர் இயக்கமும், முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்த இடஒதுக்கீடு திட்டமும், அதனால எப்படி பார்த்தாலும் அவர் எங்க அண்ணன் தான். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலுமே அவர் ஆரியம் அல்லாத திராவிட இனத்தை சார்ந்த, இன்னும் சொல்ல போனால் பார்ப்பனர் அல்லாத எங்க அண்ணன் அண்ணாமலை தான். அவர் இருக்கிற இடம் வேணா வேறையா இருக்கலாம், இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு. ஒன்றிய அமைச்சர் வந்து நமது குடும்பம்னு சொல்லுவேன், நீங்க மோடி குடும்பம்னு சொல்லணும்னாரு. இப்ப அடுத்த நாள் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, சரி நமது குடும்பம் மோடி குடும்பமா இருக்கட்டும், யாராவது இங்க இருக்க யாராவது ஒருத்தர் உங்க குடும்பத்துல இருக்கவங்க யாராவது தெருவுல நடந்து வரக்கூடாதுன்னு ஆணிகளை நிரப்பி சாலை அமைப்போமா, யாராவது ஒருத்தர் கான்கிரீட்டை அமைச்சு அவர்கள் எல்லாம் வராம தடுப்போமா, யாராவது ஒருத்தர் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தவங்க மேல கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவோமா, யாராவது குடும்பத்துல இருக்கிற ஒருத்தவங்க அவர்கள் எல்லாம் வராமல் இருப்பதற்காக மிகப்பெரிய வேலிகளை, கம்பி வேலிகளை அமைப்போமா. இன்னைக்கு இந்தியாவில் தலைநகரத்தில் விவசாயிகள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போராடிக்கிட்டு இருக்காங்க, நமது குடும்பம் மோடி குடும்பம்னு சொன்னீங்களேயா, அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை போராடுவதற்கு அனுமதிக்காமல் ஆணிகளையும் கம்பிகளையும் கான்கிரீட் வேலிகளையும் போடக்கூடிய பிரதமர் எங்கள் குடும்பமாக ஒருபோதும் இருக்க முடியாது என்று விவசாயிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகள் மட்டுமா சொல்றாங்க, பெரிய அளவுல இவர் பிரதமர் வந்து துவாரகாக்குள்ள போனாரு அப்படின்னாங்க. அவரை நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், வெல்கம் டு கிரிகாலன் மேஜிக் ஷோ தான் எல்லாமே, ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரகமான மேஜிக் ஷோ. அதுல எக்ஸ்ட்ரீமா போய் என்ன பண்ணாருன்னா, நான் துவாரகாக்குள்ள போறேன், இது வந்து புதைந்து கிடந்த இடத்தை நான் தான் கண்டுபிடித்தேன் உள்ள போனாரு. இப்ப நம்ம என்ன கேட்கணும்னா, எல்லாம் பண்றீங்களே, டெல்லியில இருந்து உங்க வீட்டுல இருந்து மணிப்பூர் அப்படின்றது பிரதமராக இருக்கக்கூடிய உங்களால் எங்கள் பெண்கள் அங்கே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட போது, இரண்டு பேர் நிர்வாணப்படுத்தப்பட்டு அழைத்து வரப்பட்ட போது, இழுத்து வரப்பட்ட போது, இங்கிருக்கக்கூடிய இந்தியாவின் பெண்கள் இரண்டு பேர் அவ்வளவு பெரிய கொடுமையை அனுபவித்த போது, நமது குடும்பத்தில் அவர்கள் ஒருவர் என்று நினைத்து போகாத மோடி ஒருபோதும் தமிழ்நாட்டு பெண்களுடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கவே முடியாது என்பதை நாம் உரக்க சொல்ல வேண்டும். என்னென்ன கதை சொல்றாங்க, ஆதரவற்றோர் எல்லாம் என்னுடைய சொந்தங்களாம், சொந்தங்களை இப்படிதான் நீ நடுரோட்டில் நிக்க விட்டுருப்போமா, சொந்தங்களை இப்படிதான் படிக்காதன்னு சொல்லி மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கெல்லாம் பொது தேர்வு, இங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு அடுத்த வருஷம் கேட்டீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் நடக்கும். யாராவது சொந்த அப்பா தன்னுடைய பிள்ளை ஃபெயில் ஆகி மண்பாண்டம் செய்ய போனோம், சொந்த பிள்ளை ஃபெயில் ஆகி எலக்ட்ரிக்கல் வேலை கத்துக்க போனோம், சொந்த பிள்ளை ஃபெயில் ஆயிட்டு மரம் ஏற கத்துக்க போனோம், சொந்த பிள்ளை ஃபெயில் ஆகி விஸ்வகர்மா யோஜனால செருப்பு தைக்க போனோம் நினைப்பாங்களா? ஆனால் இந்த பிரதமர் மோடி நினைக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நாம் சொந்தங்கள் கிடையாது. உண்மையாகவே பிரதமருக்கு யார் சொந்தக்காரவங்க? ரெண்டே பேர் தான். இங்க வந்த உடனே சகோதரி மேயர் அவர்கள் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க, புகழ்பெற்ற எழுத்தாளர் அருந்ததி ராய் அவர்கள் எழுதிய புத்தகம். அருந்ததி ராய் தான் ரொம்ப அழகா சொன்னாங்க, இந்தியாவில் ரெண்டு தான் நடக்குது, இரண்டு குஜராத்திகள் இந்தியாவை விற்று கொண்டிருக்கிறார்கள், இரண்டு குஜராத்திகள் இந்தியாவை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். யார் ரெண்டு பேர் விற்கிறா? அமித்ஷாவும் மோடி ரெண்டு குஜராத்தி வித்துக்கிட்டு இருக்காங்க, அம்பானி அதானி என்ற ரெண்டு குஜராத்தி இந்தியாவை வாங்கிட்டு இருக்காங்க.
அம்பானியும் அதானியும் தான் மோடியின் சொந்தங்களை தவிர தமிழ்நாட்டு மக்களோ இந்தியாவின் மக்களோ மோடியின் சொந்தக்காரர்களாக ஒருபோதும் இருக்க முடியாது. எதற்காக நன்றி அப்படின்னீங்கன்னா, முதல்வருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை பற்றி எனக்கு முன்னால் மிக அருமையாக சகோதரர் பேசினாரு. எல்லோருமே இது திருவிழாவை போல நடக்கிறது, மாநாட்டை போல நடக்கிறது, நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறோம், வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் முதல்வரை புகழ வேண்டிய அவசியம் அல்ல. இன்றைக்கு உலகமே அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் வாழ்த்துவதால் அவர் பெருமை அடைய போவது கிடையாது. ஏற்கனவே அவர் இருக்கக்கூடிய பெருமைகளில் உச்சத்தை தொட்டிருக்கிறார். பின்பு எதற்காக இந்த பிறந்தநாள் விழா என்று சொன்னால், தமிழர்கள் ஒவ்வொருவரும் நன்றியை தெரிவிக்கக்கூடிய நன்றி பெருவிழாதான் தமிழ்நாட்டு முதலமைச்சரனுடைய பிறந்தநாள் விழா. இப்போ அடுத்து பொதுவாக நின்று கேட்டுட்டு இருக்கவங்க, இல்லை நாளைக்கே இதை யூடியூப்பில் பார்க்குறவங்க கேட்குற முதல் கேள்வி என்னவா இருக்கும்னா, அப்படி என்ன தமிழ்நாட்டு முதல்வருக்கு பெருமை, அப்படி என்ன நீங்கள் நன்றி சொல்கிறீங்க, மற்ற முதல்வர்களெல்லாம் சாதிக்காததை தமிழ்நாட்டின் முதல்வர் சாதித்து விட்டாரா, எதற்காக இவ்வளவு புகழ்கிறீர்கள் என்று கேட்கலாம். ஏன் புகழ்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் இந்த சின்ன பசங்கன்னு இல்லை, பெரியவங்க வரை குளிர் ஜுரம் வந்துருச்சு, குளிர் காய்ச்சல் வந்துருச்சுன்னா அணைத்துக்கிட்டே இருக்கும், ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு ஃபாசிச மோடி தொடங்கி ஆரிய கூட்டத்திற்கு குளிர் ஜுரத்தை குளிர் காய்ச்சலை வர வைத்திருக்கிறார் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள். போகிற இடத்துலலாம் பிரதமர் அணைத்துறாரு, பயப்படுறாரு, புலம்புறாரு. இப்போ நிறைய பேர் எங்கள் கிட்டே கேட்டாங்க, வராரு எப்போவாது வராரு, வந்துட்டு இருந்தார் முன்னாடி, இப்போ வாரத்துக்கு ஒரு முறை டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தமிழ்நாட்டுக்கு வராரு, இது வந்துக்கிட்டே இருக்காருன்னா வரலாம், டெய்லி கூட அவர் வரலாம், டென்ட்டு போட்டு நந்தனம் பக்கத்துலேயே கூட தங்கிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என்ன சிக்கல்னு கேட்டால், அவர் ஆண்ட குஜராத்திலோ ராஜஸ்தானிலோ உத்தரப்பிரதேசத்திலையோ மகாராஷ்டிராலையோ வட இந்தியாவிலையோ தமிழ்நாடு மாதிரி ஒரு செட்டப்பை அவர் பார்த்துருக்க மாட்டார் பாவம். அதனால் எப்படியாவது வாரத்துக்கு ஒரு முறை நம்ம போய் தமிழ்நாட்டை விசிட் அடிச்சுட்டு வந்துடுவோன்னு வராரு. ஆனால் ஒன்றை இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மூச்சுக்கு 300 தடவை தமிழ்நாட்டில் வந்து எதையவையோ பேசுகிறீங்க, திமுகவை திட்டுறீங்க, திமுகவை அழிச்சிடுவேன்றீங்க, அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. நாளைக்கு நாள் மார்ச் 6 மார்ச் 6 என்ற தேதிக்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், சரியாக நாம் முன்பே சொன்னது போல, இந்தியா கூட்டணியினுடைய வெற்றியை தூத்துக்குடியிலிருந்து தொடங்கி வைப்பதற்காக இன்றைக்கு காலையில் விருப்ப மனுவை தாக்கல் செய்து வருகை தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய சகோதரி கனிமொழி கருணாநிதி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று, அருமை தோழர்களே, பிரதமர் வரக்கூடிய இடத்துலலாம் வந்துட்டு திமுக அழிச்சிடுவேன், திமுக திமுக திமுகன்னு குளிர்காய்ச்சல் வந்தவர் மாதிரி அணைத்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. நாளைய தினம் மார்ச் 6 அப்படின்றது வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாள். 1967 இதே மார்ச் 6 தான் திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் முதல் அமைச்சரவையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய நாள் மார்ச் 6. நம்ம பிரதமருக்கு அப்போ வயசு 17 இருந்திருக்கும். பிரதமர் மோடி அவர்களுக்கு வாக்குரிமையே இல்லாத காலகட்டத்தில் ஆட்சி அமைத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அவர் பிறப்பதற்கு முன்பே இங்கே இயக்கத்தை தோற்றுவித்த தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் நீதி கட்சி. எனவே உங்கள் தாத்தா பாட்டன்லாம் ரொம்ப முயற்சி பண்ணி இன்னைக்கு ஆள் இருந்த அட்ரஸ் தெரியாமல் ஓடிட்டாங்க, அடுத்து ஓடுவதற்கு பிரதமர் காத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாம் சொல்ல வேண்டிய செய்தி. அருமை தோழர்களே, ஒரு பக்கம் இன்றைக்கு ஃபாசிசம் அதனுடைய ஆக்டோபஸ் கரங்களை எந்த வகையிலெல்லாம் நீட்ட முடியுமோ நீட்டிட்டு இருக்கு.
இன்னொரு பக்கம் ஆளுநர் என்ற பெயரால் யாரோ ஒருத்தர் அனுப்பி மாநில ஆட்சியை அரசை செயல்பட விடாமல் தடுக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே செயற்கை பேரிடர், இவங்களா ஏற்படுத்துறது. ஆனால் முதல்வர் அவர்கள் ஆட்சி அமைத்த போது மிகப்பெரிய அளவிலே இயற்கை பேரிடரான கொரோனா பெருந்தொற்று, அதற்கு பிறகு சென்னை பெருவெள்ளம், அதற்கு பிறகு தொடர்ந்து தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய வெள்ளம். இத்தனை செயற்கை பாய் பேரிடர்கள், இயற்கை பேரிடர்கள் என அனைத்தையும் தாண்டி நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா நான் 29 பைசா தான் கொடுப்பேன்னு ஒன்றிய அரசு சொல்லுகிறது. உங்களுக்கு நிதியே தர முடியாதுன்னு வெள்ளத்தால் எங்களுடைய மக்கள் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்வாதாரம் போயிட்டுருக்கு, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடு, எங்கள் வரியை தான் கேட்குறோம், நாங்கள் அமித்ஷா வீட்டு பணத்தையும் மோடி வீட்டு பணத்தையும் கேட்கல, எங்கள் வரி பணத்தை எங்களுக்கு திரும்ப கொடுங்கன்னு கேட்டால் அதையும் பிரதமர் கொடுக்கலை, பிஜேபி கொடுக்கலை. அதையெல்லாம் தாண்டி இதுவே அதிமுகவாக இருந்திருந்தால் கையை விரித்திருப்பார்கள், எங்ககிட்ட காசு இல்லை, ஒன்றிய அரசு கொடுக்கல, எங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. ஆனால் இத்தனைக்கும் பிறகும் என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000 ரூபாய் கொடுத்த முதல்வர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர். இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் பட்ஜெட் வந்துச்சு. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் திமுக இல்லாமல் யாராவது நின்றுட்டு இருந்தீங்கன்னா, இல்லை நாளைக்கு இதை காணொளி வாயிலாக பார்த்தா கொஞ்சம் மனசாட்சியோடு உளமாற யோசிச்சு பார்க்கணும். அதிமுக ஆட்சியில், ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் பட்ஜெட்னு ஒன்று வந்ததோ இல்லை பட்ஜெட்டில் நமக்கான என்ன வந்துச்சுன்னு பார்க்காம கூகுளில் தேடாம ஒரு 10 திட்டங்களை அதிமுக காரவங்களாலே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிராமமாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, எந்த மூலைக்கு நீங்கள் சென்று கேட்டாலும் அனைவரும் கண்ணை மூடிக்கொண்டு இந்த பட்ஜெட்டில் எங்களுக்கு முதல்வர் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறார், கலைஞர் மகளிர் உரிமை தொகையை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள், புதுமை பெண் திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள், அதையே என்னுடைய மகனுக்கு தமிழ் புதல்வன் திட்டமாக விரிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்று தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் பட்ஜெட்டை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். இத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப தமிழ்நாடு மகிழ்ச்சியா இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா இல்லையா? எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இதெல்லாம் செஞ்சீங்களே, ஆனா முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அதை உங்க முதல்வர் செஞ்சாரா? காலை உணவு தரேன்றீங்க, இது என்ன பெரிய பிரமாதம்? மகளிர் உரிமை தொகை தரேன்றீங்க, இது என்ன பெரிய பிரமாதம்? எங்களுக்கு வேண்டியது அது அல்லையே, பிஜேபிக்கு தேவை அது கிடையாதே, ஆர்எஸ்எஸ்க்கு தேவை அது கிடையாதே, எதை நீங்கள் செய்தீர்கள் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க கேட்கறது என்ன தெரியுமா, எங்களுடைய முதல்வர் இவ்வளோ பெரிய, எங்களுடைய பிரதமர் இவ்வளோ பெரிய ராமர் கோவிலை கட்டினாரே, தமிழ்நாட்டில் என்ன கட்டினீங்க? இதான கேள்வி கேட்பாங்க. நியாயமாக நம்மக்கிட்டையும் கேட்பாங்க, அவர் ராமர் கோவில் கட்டியிருக்காரு, நீங்கள் என்ன கட்டினீங்கன்னு. இப்போ நம்ம சொல்ல வேண்டிய ஒரே பதில் என்னென்னா, நீங்கள் ராமர் கோவிலை கட்டிவிட்டு ராமனை பாதுகாப்பாக வைத்துவிட்டு தமிழ்நாட்டில் ராமன் என்று பெயர் வைத்திருக்கவங்களையும் ராமசாமியின் பெயர் வச்சிருக்கவங்களையும் நடுரோட்டில் நிப்பாட்டியது ஒன்றிய பிஜேபி பிரதமர் மோடியுடைய ஆட்சி. ஆனால் அதே இடத்தில் இங்கே பள்ளிக்கூடங்களையும் நூலகங்களையும் கட்டி தெருவுக்கு தெரு, படிக்காதவர்களே கிடையாது என்று கல்வி நிலையங்களை கட்டக்கூடியது திராவிட மாடல் முதல்வருடைய ஆட்சி. அருமை பெரியோர்களே, கொஞ்சம் நீங்கள் நம்முடைய முதல்வர், நம்ம திமுக இதெல்லாம் விட்டுட்டு நடுநிலையோடு திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை யோசிச்சு பார்க்கணும். என்னுடைய தாயார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க, அவங்க ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். அவங்களுடைய ஸ்கூலில் போய் நம்ம பார்த்தோம்னா, அது கிராமத்திலிருந்து ஒரு பள்ளி, காலையில் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு வருங்க, அவங்க முகத்தை பார்த்தோன்னே எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க, சாப்பிடாம வந்தியான்னு கேட்பாங்க. ஆமாம் டீச்சர், அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போயிட்டாங்க. மதியத்துக்கு ஸ்கூலில் சாப்பாடு கொடுத்துருவாங்க சத்துணவு, காலையில் என்ன பண்ணுறது, அந்த பிள்ளை சோர்ந்து போய் தான் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆசிரியர் ஒரு குழந்தைக்கு உணவு கொடுக்க முடியும், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற எல்லா குழந்தைக்கும் உணவு கட்டிட்டு போக முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற சாப்பாடை ஏதாவது ஒரு நாள் ஒரு பிள்ளைக்கோ ரெண்டு பிள்ளைக்கோ பகிர்ந்து கொடுப்பாங்க. அப்போதெல்லாம் எங்களுடைய தாயார் போல இருந்த தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் இருந்த பெரிய கவலை,
இந்த பிள்ளைங்கெல்லாம் அப்படி காலையில் சாப்பிடாமல் வருதே என்று கவலைப்பட்டார்கள். பெற்றவங்களுக்கு அந்த கவலை இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். நம்ம பிள்ளைய சாப்பிடாமல் அனுப்பிச்சி விட்றோமே, ஆனால் ஒரு நாள் சாப்பிடாத பற்றி கவலைப்பட்டோம்னா வேலைக்கு போகலன்னா பொழப்பு போயிடும் என்று பயந்த பெற்றோர்கள் இன்றைக்கு முக மலர்ச்சியோடு பிள்ளைகளுக்கெல்லாம், நம்ம பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்தால் போதும், தமிழ்நாடு அரசு அந்த பிள்ளைகளை சோரூட்டி பார்த்து கொள்ளும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காலை உணவு திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதை நம்ம சொன்னோம்னா திகாரவங்க திமுகக்காரவங்க சொல்றீங்கன்றவாங்க. யார் தெரியுமா இந்த திட்டத்தை பற்றி சொல்லுகிறார்? ஒரு துப்புரவு தொழிலாளியுடைய மகன் ஒருத்தர். அவர் இன்னைக்கு என்னவா இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக்ஸ் துறையில் சிஇஓவாக இருக்கார். அந்த தொழில் நிறுவனத்தினுடைய சிஇஓ. அவர் சொல்கிறாரு, காலை உணவு திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும், இதை நான் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய சிஇஓவாக சொல்லலை, சாதாரண துப்புரவு தொழிலாளியுடைய மகனாக சொல்லுகிறேன், இந்த காலை உணவு திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும் என்னை போன்ற பல ஆயிரக்கணக்கான முதல் தலைமுறை பட்டதாரிகளை தமிழ்நாட்டில் உருவாக்க இருக்கிறது. சொன்னவர் யார்? கென்னித்ராஜ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சகோதரர். அப்போ இந்த அருமையெல்லாம் யாருக்கு தெரியும்? இதனுடைய சிறப்பெல்லாம் யாருக்கு தெரியும்? நம்ம பிள்ளை காலையில் சாப்பிட்டுட்டு வந்தால் சந்தோஷப்படுறது, மகிழ்ச்சி அடைகிறது திராவிட மாடல். நம் பிள்ளைகள் காலையில் சாப்பிடக்கூடிய உணவை கக்கூஸ் நிரம்பி வழிகிறது என்று இரக்கமற்று எழுதினால் அது தினமலருடைய ஆரிய பார்ப்பன பிஜேபி மாடல். இதெல்லாம் கொஞ்சமாவது பொதுமக்கள் யோசிச்சு பார்க்கணுமா வேண்டாமா? யாராவது அப்படி எழுத முடியுமா ஒரு பத்திரிகையில? அப்ப எந்த திமிர் அவர்களை எழுத வைக்கிறது? ஆட்சி அவர்கள் கையில் இருக்கின்ற திமிர் தானே. இத்தனை திமிருக்கும் மற்ற மாநிலங்கள், வட இந்திய மாநிலங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டா போதும்னு நினச்சாங்க. எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் பிஜேபி நெருக்கடியை கொடுத்துச்சு. ஆனால் ஒரே ஒரு மாநிலம் தான் சொன்னிச்சு. ஒரே ஒரு மாநில முதல்வர் தான் சொன்னார், எனக்கு ஆட்சியை பற்றி கவலை கிடையாது, பிஜேபியை எதிர்ப்பது, ஃபாசிசத்தை எதிர்ப்பது தான் எங்களுடைய கொள்கை என்று சொன்ன ஒரே முதல்வர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர். இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஒரு 20 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கனவு மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் இன்றைக்கி நடக்கக்கூடிய திட்டங்கள், தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி வரக்கூடிய வளர்ச்சிகள் எல்லாம் நமக்கு நினைத்து பார்த்தால் மிகப்பெரிய கனவு போல இருக்கும். அத்தனை கனவு திட்டங்களை தமிழ்நாட்டின் முதல்வர் கொண்டு வந்திருக்கிறார். சாதாரணமாக கொண்டு வரல. நீங்கள் நினைக்கலாம், என் கூட படித்த பிள்ளைங்கள்லாம் கூட சொல்லுவாங்க, இன்றைக்கு வழக்கறிஞராக இருக்கிறவங்க, இது என்ன ஒரு அரசருக்குன்னா மக்களுக்கு செய்கிறத நீங்கள் இவ்வளோ பாராட்டுவீங்களா? அவங்க காசுலையா செய்கிறாங்க? நான் உங்களுக்கு ஒரே கேள்வி தான் கேட்பேன், எந்த அரசும் அவங்க காசில் செய்யலை. உண்மைதான். ஏன் எடப்பாடி ஐயா கிட்டேயும் அரசுடைய காசு இருந்திருக்கும்ல, அவருக்கு ஏன் செய்ய மனசு வரல? அவருக்கு முன்னாடி இருந்தவங்க கிட்டேயும் அரசாங்கத்தில் காசு இருந்திருக்கும்ல, அவங்களுக்கெல்லாம் ஏன் செய்ய மனசு வரல? ஆனால் இப்போது அரசாங்கத்திடம் பணமே இல்லை என்று சொன்னாலும் நான் செய்வேன் என்று செய்வதுதான் இந்த திராவிடர் இயக்கமும் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இந்த மண்ணுக்கு செய்த சாதனைகள். ஒவ்வொரு திட்டத்துக்கு பின்னாடியும் பணம் இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது என்னங்க, 1000 ரூபாய் தராங்க மகளிருக்கு காசு, புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய் தராங்க காசு, தமிழ் புதன்வன் திட்டம் 1000 ரூபாய் தராங்க காசு, விடியல் பேருந்து பயணம் சும்மா போகிறோம் 1000 ரூபாய் காசு தானேங்க அப்படின்னு நினைக்கலாம். இந்த திட்டங்கள் அனைத்துமே அருமை சகோதரிகளே 1000 ரூபாய் என்ற பணம் கிடையாது. உங்கள் தயவு எல்லோருக்கும் தேவை, ஆனால் எங்களுடைய தயவு உங்களுக்கு தேவையில்லாமல் சுயமரியாதையோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று பணத்தை இவர்கள் தரவில்லை, சுயமரியாதையை ஒவ்வொரு தமிழ்நாட்டு பெண்களுக்கும் இந்த ஆட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய நெருக்கடியை இந்தியாவை ஆளக்கூடிய ஃபாசிசமும் பிஜேபியும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதில் நமக்கு என்ன காமெடியாக இருக்குன்னா, ஒரு பிரதமர் வராரு, வந்து அவர் பேசுகிறாரு. அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒன்றிய அமைச்சர் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நமது குடும்பம்னு சொல்லுவேன், நீங்களாம் திரும்ப என்ன சொல்லணும், மோடி குடும்பம்னு சொல்லணும். அங்கேருந்து ஒருத்தராவது எழுந்து ஓடிடுவாங்கன்னு பார்த்தா அதே மாதிரி கொஞ்சம் சேர் காலியாக தான் இருந்துச்சு. ஆனால் இது அமைச்சருடைய ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பதால் எல்லா நாற்காலிகளும் திமுக இடத்தில் நிரம்பிதான் வழிகிறது. ஆனால் எங்கள் அண்ணா அண்ணாமலைகிட்ட இருந்து தான் நாங்கள் கான்ஃபிடென்ஸ்லாம் இப்போ ஏற்றிக்கிறோம். கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாகணும், தன்னம்பிக்கை அதிகமாகணும்னா அண்ணாமலை வீடியோ தான் பார்க்கணும். ஏன்னா பெரிய மாநாடுங்க, திருச்சியில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இவர் சேரோட அவ்வளோ பெரிய கலந்துரையாடல்,
நாற்காலி கூட அவ்வளோ பாசமாக பதிவாக பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்க இப்படிங்க ஐயா முன்னாடி யாரோ இருக்கிற மாதிரியே. இந்த யூடியூப்பில் ப்ரொஃபஸர் ஒருத்தர் கிளாஸ் எடுத்துட்டு போர்டை அழிப்பார். யூடியூப்பில் முன்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் கேட்பார், எல்லாம் எழுதிட்டிங்களா, நான் அழிச்சிருட்டுமா அப்படின்னு கேட்பாரு. அவராக நினச்சிக்குவார் முன்னாடி முன்னாடி யாரோ இருக்காங்கன்னு. அதே மாதிரி எங்கள் அண்ணன் முன்னாடி யாருமே இல்லைனா கூட, ஐயா உங்கள் ஓட்டு பிஜேபிக்கு தானங்க ஐயா, ஆமாம். உங்கள் ஓட்டு பிரதமருக்கு தானங்க ஐயா, ஆமாம். அப்போ நீங்கள் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரணும், என்னம்மா நீ தீக்கால இருக்க அவரை அண்ணன் அண்ணன்ற அப்படின்னு சொல்லி. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இன்றைக்கு அவர் பிஜேபியில் இருக்கலாம், ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு ஆடு மேய்க்க வந்திருக்கலாம், எல்லாமே சரி. ஆனால் அவரை ஐபிஎஸ் ஆக்கி அழகு பார்த்த இயக்கம், திராவிடர் இயக்கமும், முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்த இடஒதுக்கீடு திட்டமும், அதனால் எப்படி பார்த்தாலும் அவர் எங்கள் அண்ணன் தான். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலுமே அவர் ஆரியம் அல்லாத திராவிட இனத்தை சார்ந்த, இன்னும் சொல்ல போனால் பார்ப்பனர் அல்லாத எங்கள் அண்ணன் அண்ணாமலை தான். அவர் இருக்கிற இடம் வேணால் வேறையாக இருக்கலாம், இவர் இப்படி பேசிகிட்டு இருக்கார். ஒன்றிய அமைச்சர் வந்து நமது குடும்பம்னு சொல்லுவேன், நீங்கள் மோடி குடும்பம்னு சொல்லணுன்னார். இப்போ அடுத்த நாள் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, சரி நமது குடும்பம் மோடி குடும்பமாக இருக்கட்டும், யாராவது இங்கே இருக்க யாராவது ஒருத்தர் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது தெருவில் நடந்து வரக்கூடாதுன்னு ஆணிகளை நிரப்பி சாலைகள் அமைப்போமா, யாராவது ஒருத்தர் கான்கிரீட்டை அமைச்சு அவர்களெல்லாம் வராமல் தடுப்போமா, யாராவது ஒருத்தர் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்க மேலே கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவோமா, யாராவது குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்க அவர்களெல்லாம் வராமல் இருப்பதற்காக மிகப்பெரிய வேலிகளை, கம்பி வேலிகளை அமைப்போமா. இன்னைக்கு இந்தியாவில் தலைநகரத்தில் விவசாயிகள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போராடிக்கிட்டு இருக்காங்க. நமது குடும்பம் மோடி குடும்பம்னு சொன்னீங்களேயா, அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை போராடுவதற்கு அனுமதிக்காமல் ஆணிகளையும் கம்பிகளையும் கான்கிரீட் வேலிகளையும் போடக்கூடிய பிரதமர் எங்கள் குடும்பமாக ஒருபோதும் இருக்க முடியாது என்று விவசாயிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகள் மட்டுமா சொல்கிறாங்க, பெரிய அளவில் இவர் பிரதமர் வந்து துவாரகாக்குள்ளே போனார் அப்படின்னாங்க. அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், வெல்கம் டு கிரிகாலன் மேஜிக் ஷோ தான் எல்லாமே, ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரகமான மேஜிக் ஷோ. அதில் எக்ஸ்ட்ரீமாக போய் என்ன பண்ணார்னா, நான் துவாரகாக்குள்ளே போகிறேன், இது வந்து புதைந்து கிடந்த இடத்தை நான் தான் கண்டுபிடித்தேன்னு உள்ளே போனார். இப்போ நம்ம என்ன கேட்கணும்னா, எல்லாம் பண்ணுறீங்களே, டெல்லியில் இருந்து உங்கள் வீட்டில் இருந்து மணிப்பூர் அப்படின்றது பிரதமராக இருக்கக்கூடிய உங்களால் எங்கள் பெண்கள் அங்கே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்ட போது, இரண்டு பேர் நிர்வாணப்படுத்தப்பட்டு அழைத்து வரப்பட்ட போது, இழுத்து வரப்பட்ட போது, இங்கிருக்கக்கூடிய இந்தியாவின் பெண்கள் இரண்டு பேர் அவ்வளோ பெரிய கொடுமையை அனுபவித்த போது, நமது குடும்பத்தில் அவர்கள் ஒருவர் என்று நினைத்து போகாத மோடி ஒருபோதும் தமிழ்நாட்டு பெண்களுடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கவே முடியாது என்பதை நாம் உரக்க சொல்ல வேண்டும். என்னென்ன கதை சொல்றாங்கங்க, ஆதரவற்றோர் எல்லாம் என்னுடைய சொந்தங்களாம், சொந்தங்களை இப்படிதான் நீ நடுரோட்டில் நிக்க விட்டுருப்போமா, சொந்தங்களை இப்படிதான் படிக்காதன்னு சொல்லி மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கெல்லாம் பொது தேர்வு, இங்கே உட்காந்து கேட்டுட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு அடுத்த வருஷம் கேட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் நடக்கும், யாராவது சொந்த அப்பா தன்னுடைய பிள்ளை ஃபெயில் ஆகி மண்பாண்டம் செய்ய போனோம், சொந்த பிள்ளை ஃபெயில் ஆகி எலக்ட்ரிக்கல் வேலை கற்றுக்க போனோம், சொந்த பிள்ளை ஃபெயில் ஆகிட்டு மரம் ஏற கற்றுக்க போனோம், சொந்த பிள்ளை ஃபெயில் ஆகி விஸ்வகர்மா யோஜனாவில் செருப்பு தைக்க போனோம்னு நினைப்பாங்களா? ஆனால் இந்த பிரதமர் மோடி நினைக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நாம் சொந்தங்கள் கிடையாது. உண்மையாகவே பிரதமருக்கு யார் சொந்தக்காரவங்க, ரெண்டே பேர் தான். இங்கே வந்த உடனே சகோதரி மேயர் அவர்கள் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க, புகழ்பெற்ற எழுத்தாளர் அருந்ததி ராய் அவர்கள் எழுதிய புத்தகம். அருந்ததி ராய் தான் ரொம்ப அழகாக சொன்னாங்க, இந்தியாவில் ரெண்டு தான் நடக்குது, இரண்டு குஜராத்திகள் இந்தியாவை விற்று கொண்டிருக்கிறார்கள், இரண்டு குஜராத்திகள் இந்தியாவை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். யார் ரெண்டு பேர் விற்கிறா, அமித்ஷாவும் மோடி ரெண்டு குஜராத்தி வித்துக்கிட்டு இருக்காங்க, அம்பானி அதானி என்ற ரெண்டு குஜராத்தி இந்தியாவை வாங்கிட்டு இருக்காங்க. அம்பானியும் அதானியும் தான் மோடியின் சொந்தங்களை தவிர தமிழ்நாட்டு மக்களோ இந்தியாவின் மக்களோ மோடியின் சொந்தக்காரர்களாக ஒருபோதும் இருக்க முடியாது. அருமை தோழர்களே, இவ்வளோ தூரம் நம்ம பேசுறோமே, முதல்வருடைய பிறந்த நாள் விழாவை நீங்க ஏன் தேர்தல் பிரச்சாரம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கலாம். எங்களுடைய கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் சொன்னாரு, அவருடைய பிறந்தநாள் செய்தியில் முதல்வரை பற்றி பாராட்டுகிற போது, முதல்வர் அவர்களே நீங்கள் ஒப்பற்ற முதல்வராக இருக்கிறீர்கள், எல்லாம் ரொம்ப ஆழமா கேட்கணும், நீங்க ஒப்பற்ற முதல்வராக இருக்கிறீர்கள், உங்களுக்கு நாங்கள் நிறைய பிறந்தநாள் பரிசுகளை தரலாம்,
ஆனால் உங்களுக்கு நாங்கள் தரக்கூடிய மிகச்சிறந்த பிறந்தநாள் பரிசு எதுவாக இருக்கும் என்று சொன்னால், இந்தியா கூட்டணியை வெற்றியடைய செய்து முத்தமிழறிஞர் கலைஞருடைய 101வது பிறந்த நாளை டெல்லியில் கொண்டாட வைப்பதுதான் உண்மையாகவே நாங்கள் உங்களுக்கு தரக்கூடிய பிறந்த நாள் பரிசாக இருக்க முடியும் என்று எங்கள் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் பிறந்த நாள் செய்தியை முதல்வருக்கு சொன்னார். அதே பிறந்த நாள் செய்தியை நான் இங்கே பதிவு செய்து 2 செய்திகளோடு நிறைவு செய்கிறேன். பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது முதல்வரை வாழ்த்துவதற்காக அல்ல, நமது நன்றியை தெரிவிப்பதற்காக என்று சொன்னேன். நன்றியை தெரிவித்துவிட்டு கலைவதற்காக மட்டுமல்ல, நாம் என்ன பரிசை முதல்வருக்கு தர முடியும்? நமக்கு இவ்வளோ செஞ்சுருக்காருல, மாதம் மாதம் தமிழ்நாட்டு குடும்பங்களுக்கு நமக்கே தெரியாமல் 4000 ரூபாய் வந்துக்கிட்டு இருக்கு பேங்க்கில். நம்ம யாருக்காவது தெரியுமா? உங்கள் பிள்ளைங்க அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால், பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தால், நம்முடைய வீட்டிற்கு நமக்கே தெரியாமல் மாதம் மாதம் 4000 ரூபாய் வந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவு தரக்கூடிய முதல்வரை, பாசிசத்தை எதிர்த்து நின்று நம்முடைய பிள்ளைகளை, மாணவர்களை, இளைஞர்களை கண்ணில் இமையை காப்பது போல காத்து நிற்கக்கூடிய முதல்வருக்கு நாம் என்ன பிறந்தநாள் பரிசை தர முடியும்? இதுவரைக்கும் எத்தனையோ முதல்வர்கள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறார்கள், இந்தியாவில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் தோணாத தாய் உள்ளம் முதல்வருக்கு ஒன்று தோணுச்சு. எங்களுக்கு உண்மையாகவே அதிசயமாக இருந்துச்சு. பெண்களுக்கு செய்கிறாரு சரி, இதற்கு முன்னோன் கலைஞர் செய்திருக்கிறார், நிறைய முதல்வர்கள் செய்திருக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. கலைஞர் கொண்டு வந்த முதல் தலைமுறை பட்டதாரி திட்டத்தில் படித்தவர்கள் தான் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருக்காங்க, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் ஒருபடி மேலே போய் இந்த முதல்வர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், மாற்று பாலினத்தவர் கல்லூரிக்கு சென்றால், உயர்கல்வி படிக்க சென்றால், அவருடைய கல்வி செலவை நாங்கள் அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று மிகப்பெரிய தாய் உள்ளத்தோடு தொண்டுள்ளத்தோடு முதல்வர் அறிவித்திருக்கிறார். இவ்வளவும் செய்யக்கூடிய முதலமைச்சருக்கு நாம் என்ன பிறந்தநாள் பரிசு தர இருக்கிறோம்? வர இருக்கக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தல், வழக்கமாக நம்ம சொல்கிற மாதிரி இந்தியா கூட்டணி தான் வெல்லணும், இந்தியா கூட்டணி தான் வெல்லும், இதெல்லாம் சரி. ஏன் இந்தியா கூட்டணி வெல்லணும்? எதற்காக இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும்? இந்தியா கூட்டணி ஜெயிப்பதால் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு என்ன லாபம்? ஐநாவரத்தில் உட்காந்து கூட்டம் கேட்டுட்ருக்க எங்களுக்கோ, நின்றுட்டுருக்க எங்களுக்கோ என்ன லாபம் இந்தியா கூட்டணி ஜெயிப்பதால்? ஒரே ஒரு லாபம்தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஃபாசிசமும் பிஜேபியும் காவி கூட்டமும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, பயங்கரவாதிகளை தயார் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கிருக்கக்கூடிய திராவிட மாடலும் தமிழ்நாடு அரசும் படிப்பாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் பயங்கரவாதிகள் ஆக வேண்டுமா அல்லது படிப்பாளிகள் ஆக வேண்டுமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் தான் 2024 நாடாளுமன்ற தேர்தல். இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அது பாரதமாக இல்லாமல் திராவிட இந்தியாவாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய வெற்றி முகத்தை தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்க வேண்டும். அதுதான் முதலமைச்சருக்கு நாம் கொடுக்கக்கூடிய பிறந்தநாள் பரிசாக இருக்க முடியும். இது அவரே கேட்ட பரிசு, அவருடைய பிறந்தநாள் செய்தியில் அவரே கேட்ட பரிசு. எப்படியாவது இந்தியா கூட்டணியை நாம் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று, இந்தியா கூட்டணியுடைய வெற்றி என்பது பிறந்த நாள் பரிசு மட்டும் அல்ல தோழர்களே, உங்கள் வீட்டு இளைஞர்கள், உங்கள் வீட்டு மாணவர்கள், இன்னும் சொல்ல போனால் உங்கள் வீட்டு பெண்கள் பாதுகாப்பாக இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அரசியல் முகமாக இருக்கக்கூடிய, சங்கப்பரிவார் கூட்டத்தின் அரசியல் முகமாக இருக்கக்கூடிய, எனக்கு சொந்தங்களெல்லாம் நீங்கள் தான் என்று ஏமாற்றக்கூடிய ஏமாற்று பேர்வழியான பிரதமர் மோடியை வீட்டுக்கு அனுப்புவதுதான் நம் பிள்ளைகளுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும். முதல்வர் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பிலும், தாய் கழகமான திராவிடர் கழகத்தின் சார்பிலும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.